पदवी यारुक्कुन्नु नम्मदु बीजेपी कट्सियिल उल्ल पोराळिगळुक्कु तांग याना नेत्तु तां पात्तन तमिழ்நாட்டுல बीजेपी कट्सिकारர்கள் அனைவரும் கையில பதாகை ஏந்தி போராட்டம் பண்ணத நேத்து தாங்க பார்த்தேன் அப்படி என்னதான் அந்த பதாகையில எழுதி இருக்காங்கன்னு பார்த்தா திரக்காதே திரக்காதே மதுக்கடையை திரக்காதேன்னு எழுதி இருக்குதுங்க ரொம்ப பாக்கும்போது சந்தோஷம் தாங்கலீங்க ஏன்னா ஆதிமுக கூட்டணியில இந்த 10 வருஷமா இருந்தாங்க அப்ப வராத அந்த மானங்கட்ட கோபம் இப்ப வந்து இருக்குது பாருங்க அவங்களுக்கு மதுக்கடையை திரக்காதேன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் அந்த ஆசை தாங்க மது இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த போராட்டத்தை நீங்க இந்த 10 வருஷமா இல்ல பண்ணிருக்கணும் அப்பையெல்லாம் வாய் மூடிக்கொண்டு அதிமுகவோடு சேர்ந்து எல்லா அநீதியும் இந்த மக்களுக்கு எதிராக பண்ணிட்டு இப்போ வந்து போராட்டம் பண்றீங்கல மக்கள் பார்த்து உங்களை சிரிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல மதுக்கடையை திறக்க கூடாதுன்னு போராட்டம் பாண்டிச்சேரியில நம்ம பிஜேபி கட்சியில ஜெயிச்ச ஜான்குமார் அவர்கள் நாளைக்கு அமைச்சராக போகின்ற அவர் என்ன சொல்றாருன்னா பாண்டிச்சேரியில மதுக்கடையை உடனே திறந்தாக வேண்டும் என்று சொல்லி கவர்னரை சந்தித்து கவர்னர் மாளிகையிலே உட்கார்ந்து போராட்டம் பண்ணி மதுக்கடை திறப்பதற்கு அனுமதி வாங்கி வந்து மதுக்கடையை திறந்து விட்டாருங்க இன்னைக்கு பாண்டிச்சேரி முழுவதும் எங்க பார்த்தாலும் சண்டை எங்க பார்த்தாலும் வெட்டுக்கூத்து எல்லா குடும்பமும் அடிச்சு வச்சுக்கின்னு கனவு மனைக்குள்ள ஒட்டு உறவு இல்லாத பிரிஞ்சு போகுதுங்க இந்த பெருமையெல்லாம் நமது ஜான்குமார் தான் போய் சேரணும் தமிழ்நாட்டுல மதுக்கடையை திறக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுவாங்களாம் பாண்டிச்சேரியில மதுக்கடையை திறக்க வேண்டும் என்று போராட்டம் பண்ணி மதுக்கடையை திறந்து வச்சிருப்பாங்களாம் என்னங்க இவங்களெல்லாம் நம்ம என்னங்க சொல்றது பிஜேபியினுடைய நிலைப்பாடு என்னங்க அத சொல்லுங்க வானுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நிக்குதுங்க டீசல் பெட்ரோல் விலை அதை கண்டிக்க துப்பு கிடையாது உங்களுக்கு சிலிண்டர் விலை வானுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நிக்குது அதை கண்டிக்க துப்பு கிடையாது ஏன் ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு வாங்குது தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய அந்த வரியை திருப்பி கொடுக்க மறுக்கிறாங்க அதை கேட்கறது நமக்கு துப்பு கிடையாது இந்த மக்களை அழிச்சு ஒழிப்பதற்கான நிறைய கொடுங்கோல் திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களை கொன்று குவித்து கொண்டு இருக்கிறாங்க அதை பத்தி பேசுறது உங்களுக்கு துப்பு கிடையாது வந்திருக்கிறீங்க பாருங்க போராட்டம் பண்றீங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்கன்னு பாருங்க நேத்து நாட ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்மசேஷாத்திரி பள்ளியில நடந்தது மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் இந்தியா முழுவதும் பரவுச்ச எங்க போயிருந்தீங்க ஏன் அதை கண்டிக்க உங்களுக்கு மனம் இல்ல ஏன்னா அதை கண்டிக்க உங்களால முடியாது அந்த பள்ளியை நடத்துற மதுவந்தியும் ஓஜி மகேந்திரனும் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க பிஜேபியினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க அவங்களை கண்டிச்சு நீங்க போராட்டம் பண்ணா பிஜேபியில பல பேர் பொறுப்புல இருக்க முடியாது அதே போல இந்த சிவசங்கர பாபா என்கின்ற ஒரு சாமியார் பள்ளி நடத்துறான் அந்த பள்ளியில பாலியல் வன்கொடுமை மாணவிகளுக்கு மிக மோசமான வன்கொடுமை அங்கதான் நடந்திருக்குது அது இன்னைக்கு இந்த தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளா மாறி இருக்குது அதை கண்டிக்க துப்பு இல்ல அந்த பள்ளியை கண்டிச்சு உங்களுக்கு போராட்டம் நடத்த துப்பு இல்ல ஏன்னா அதையும் நடத்த முடியாது ஏன்னா முழுக்க பிஜேபி ஆதரவாளர் சிவசங்கர பாபா அப்ப எதெல்லாம் வேடிக்கை பார்க்கணுமோ அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து மதுக்கடை தரக்கூடாதுன்னு போராட்டம் பண்றீங்களா உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல வெக்கமா இல்ல இதெல்லாம் கேட்கும்போது என்னென்னமோ வருதுங்க வாயில என்னென்னமோ வருது புரியுதுங்களா நல்ல விஷயத்துக்கு போராட்டம் பண்ணுங்க எங்களுக்கும் தமிழ்நாட்டுல மதுக்கடையே இல்லாம ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கணும் அதுல எங்களுக்கும் மாற்று கருத்து இல்லைங்க புரியுதா இந்த போராட்டத்தை நீங்க எப்ப பண்ணிருக்கணும் தொடர்ந்து பண்ணிருக்கணும் அதே போலதான் உங்க கட்சியில் இருக்கிற எல் முருகன் சொல்றார் தமிழக அரசு ஆட்சி திமுக அரசு வந்து ஆட்சிக்கு வந்த உடனே 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க அதை உடனே வழங்கணும்னு அவர் எங்க தூங்கினாருன்னு தெரியல எங்க தூங்கி இருந்துக்கிறாரு அவருக்கு நடந்தது எதுன்னு தெரியல அவருக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் ஏங்க ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து அந்த 4000 ரூபாய் அரசு கொரோனா நிதியா வழங்கணும்னு சொன்னார் பாரு முதல் கையெழுத்து அதுதாங்க போட்டாரு நீங்க எங்க படுத்துட்டு வந்து இப்ப பேசுறீங்க இவ்வளவு பேசுற நீங்க இன்னைக்கு மோடி சொன்னாரு 7 ஆண்டுக்கு முன்பு நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவாரு அதை கேட்க துப்பு இருந்தா பேசுங்க இதெல்லாம் பேச உங்களுக்கு துணிவு இல்லைன்னா வாய் முடியும்னு கம்முன்னு இருங்க நன்றி வணக்கம்